ஏற்கனவே அந்த வீட்டை விட்டு அதை இதுன்னு சண்டையை போட்டு வரத்துக்குள்ள போதும் போது ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போகிறாளே ஜெயில் கைதி மாதிரின்ட்டு வருத்தத்தில் இருக்கேன். நீ வேற வயிற்றுச்சலை கொட்டிக்காத. அட போமா, எனக்கு வேற பயமா இருக்குமா. நான் வேணா இந்த அத்தைய அப்படியே கீழே தள்ளி விட்டுறவா? ஏண்டி என்னை சாவடிக்கணும்னே வந்து பிறந்திருக்கியாடி நீயே. என்ன சொல்கிறேன்? நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு அவளை தள்ளி விட்டுருவ, அதுக்கப்புறம் அந்த குந்தாணி நான் தான் காரணம்னு சொல்லிடுவா. அப்புறம் உங்கள் அப்ப உங்கள் அண்ணன் உங்கள் மாமன் எல்லாரும் வந்து என்ன போட்டு தள்ளுறதுக்கா? வாய முடித்து கம்மனு வந்துட்டு சொல்லிவிட்டேன். எப்படி நேக்க கோத்து விடுறதுக்கு வழி பாக்கறா பாரு. அந்த வாரங்கியா? ஆ வாங்கியா, உட்காருங்கயா, உட்காருங்க. ஆ இருக்கட்டுமா. இந்தாங்கயா தண்ணி சாப்பிடுங்க. இந்தாமா. சொல்லுங்க, ஏதோ முக்கியமான விஷயங்களா? முக்கியமான விஷயம் தாமா, வீட்டுல வராங்க. ஓ, முதலாளியம்மா வராங்களா? ரொம்ப நாள் ஆயி போச்சு இல்லைங்கயா வந்து போயிட்டு. ஆமாங்க, தம்பி வீட்டுக்கு போனா உடனே வர முடியுங்களா? அதுவும் இல்லாம அவங்க நாத்தனாரு நாத்தனாமாவ எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. ஆ சரிங்கயா. எப்படியும் ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க, அதனால சமைக்கணும். ஆ அப்படிங்களாயா, சரிங்க. ஒரு மூணு பேத்துக்கு ஆகுற மாதிரி சமைச்சிருங்க. சரிங்கயா, சமைச்சிடுறேங்க. அப்புறம் எல்லாம் தூசியா வேற கிடக்கு வீடு வாசல்லாம், அதெல்லாம் அப்படி இருந்தா அதுக்கு வேற ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதனால அதையும் அப்படியே கொஞ்சம் சுத்தம் பண்ணி விட்டுருங்க. ஆ சரிங்க, அதெல்லாம் பண்ணிடலாங்கய்யா. கொஞ்சம் வேகமாக பண்ணிடுங்க, சலுப்பு பார்க்காம, ஏன்னா என் மனைவியை பற்றி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, பண்ணிடலாம். ராத்திரிக்கு என்னத்தை சமைக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவேன். இந்த இருங்க, என்ன சமைக்கிறது ஏது சமைக்கிறதுன்னு ஃபோன் பண்ணி கேட்கிறேன். ஏன்னா நம்ம ஒன்று சமைச்சு வச்சு அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அப்புறம் பின்னாடி அது பிரச்சனை. இருங்க ஒரு நிமிஷம். அடிக்கிறாங்க. என்னமா பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணே ஃபோனே எடுக்கல. அது உடம்பு அசதியில அப்படியே தூங்கிட்டேன். சொல்லுங்க. ஏமா, வரவங்களுக்கு ராத்திரிக்கு சாப்பாடு என்ன செய்யறது? அது கேட்க தான் கூப்பிட்டேன். எதையாவது ஒன்னு சமைச்சு வைங்க, எதை சமைச்சாலும் திம்பாளுங்க ரெண்டு பேரும். இப்படி முட்டையா சொன்னா என்னமா இருக்கும்? கறி எதை எடுத்து ஆக்கவா இல்ல காய்கறி எதுவும் சமைக்கவா என்னன்னு சொல்லு. இவளுங்க இப்ப என்னத்தை கிழிச்சிட்டாளுங்கன்னு சொல்லி நீங்க கறி எடுக்கறீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க ராத்திரிக்கு இட்லி ஊத்தி ஒரு சட்னி ஒரு சாம்பாரு அப்புறம் வடை எதுவும் கொஞ்சம் சுட்டு வச்சிருங்க. உளுந்த வடை சுட்டுருவாங்க? சரி, அதையே செஞ்சிருங்க. சரிங்கயா செஞ்சிடலாங்க. வீட்டுக்கு கிளம்புவோமேனு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆள் வேற வராங்க, இல்லைன்னா கூட கார்ல ஏத்திட்டு போய் வீட்டுல விட்டுருவேன். ஆனா இருக்கட்டும், பிரச்சனை இல்ல. நான் போய்க்கு எதாவது பஸ் வந்துருச்சு. சரி பாருங்க, நான் அப்புறமேட்டுக்கு வர வீட்டுக்கு. சரி பங்காளி, பாத்து போயிட்டு வாங்க.
இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே. கார்ல எதுவும் உட்காந்துருப்போமா? வேணாம் வேணாம் நிற்போம், உனக்கு நிக்க கூட முடியாதா, ரொம்ப சொகுசு கேக்குதான்ட்டு அது இந்த பேச்சு வேற, அதனால நிப்போம். அட இல்லம்மா, இவ்வளோ நேரம் இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி அப்படியே கீழே குமிஞ்சேன், வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம். என்னம்மா அன்னைக்கு வந்து உன்னை பார்க்கவே முடியல, நல்லா இருக்கியா? சரி வாங்க வந்து வண்டியில ஏறுங்க. காவியா வேலை முடிஞ்சுதாமா? அவ்வளவுதான், இந்த ரூம் மட்டும் கூட்டி விட்டனா வேலை முடிஞ்சுது. சீக்கிரம் கூட்டி விடு, முதலாளி வந்துருவாங்க. நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அவ்வளவுதான், இது மட்டும்தான். அவங்க வந்தா எதுவும் சொல்லுவாங்க, நம்ம பின்னாடி வழியில போயிருவோம். சீக்கிரம் வா. அப்படியே நிறுத்துங்க, போகாம என்னங்கடி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இறங்குங்க, வீடு வந்துருச்சு. இறங்குறோம். படிப்பு கேட்டா மட்டும் மூச்சும் வராது பேச்சும் வராது. வாய வச்சுட்டு கம்மன் அங்கிட்டு போயிருங்க சொல்லிவிட்டேன். என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, படிடா கீழே குமிஞ்சு. அப்ப படிச்சு முடிச்சுட்ட, சரி புக்க கூடு, கேள்வி கேட்கலாம். கேள்விதானே கேளுக்கு, ஆனா பதில மட்டும் வராது. மாப்பிள்ளன் கூட பாக்க மாட்டேன், அமுதாவை கூப்பிட்டு விடுவேன், ஒழுங்கா இருங்க சொல்லிவிட்டேன். அமுதாவை கூப்பிட்டாலும் சரி, குமுதாவை கூப்பிட்டாலும் சரி, அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வாங்கிருவீங்க நீங்க. யோ மாப்பிள, ஓகே கிட்டா மிசிக்கு கோவம் வந்துருச்சு, எஸ்கேப் போயிட ஆரம்பமா. இந்த ஆள் நாளையில இந்த பய குட்டி சவரா போய்கிட்டு இருக்கான். என்னடா இப்படி இருக்க? கேளு. என்னது? அந்த காலத்திலேயே பிஏ படிச்சிருக்கேன். நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், சாப்பிடவும் விட மாட்டேன், தூங்கவும் விட மாட்டேன். மறக்காம வந்துருங்க, அதை காலையில ஒரு 10:30ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி வந்துடுங்க. சரிங்க சார், வந்துடுறேங்க. சரிங்க. ஆத்தி என்னடா இது, சாரு வர சொல்றாரு, என்ன பண்றது? இவனை வேற என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. என்னமுதா யாரு?
எப்ப பள்ளிக்கூடத்துல இருந்து இவனோட சார் கம்பா போன் பண்ணிருக்காரு. என்னவாமா? எப்பா அதான் மீட்டிங் வைக்கிறாங்களாம்பா பிள்ளைங்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும், அதான் வர சொல்றாரு. எனக்கு வேற பயமா இருக்குப்பா, என்ன சொல்ல போறாங்களோ என்னமோன்னு. அன்னைக்கே கையில கால விழுந்து இவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன், இவன் என்னத்த பண்ணி வச்சிருக்கான்னு வேற தெரியலையேப்பா. இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாத்துக்கலாம் விடு. அந்த ஆளு ஒரு தற்குறி, இவனும் இப்படி இருக்கான், நானும் ஒரு தற்குறி, என்னப்பா பண்றது? அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, என்னென்ன பண்ணணும் வைக்கணும் தான் சொல்லுவாங்க, வேற எதுவும் கிடையாது. நீ எதை பத்தி யோசிச்சுட்டு பயந்துகிட்டு இருக்காத. இன்னைக்கு இதை படிச்சு முடிக்கணும், இல்லனா சாப்பாடு தண்ணி தூக்கம் எதுவுமே இல்ல அவனுக்கு. மறக்காம